நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டிற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான தேர்வானது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நேற்று உங்களுக்கு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 தாள் ஒன்றிற்கான தேர்வு, சரிங்களா? உங்களுக்கு எப்ப நடைபெறும் சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர், சரிங்களா? செப்டம்பர் 10 முதல் 15 வரை ஆன்லைன் வழியாக நடைபெறும் சொல்லி டிஆர்பி ஆனது நேற்று ஒரு பிரஸ் நியூஸ் ஆனது என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் வழியாக நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தாள் ஒன்றாக இருக்கட்டும், தாள் இரண்டாக இருக்கட்டும், பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைன் தேர்வுகளானது நமது சுபிக்குழுவின் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த ஆன்லைன் தேர்வானது நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷன், இந்த இருக்கு இல்லையா, சுபி லெஜெண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸ் மூலமாக இந்த ஆன்லைன் தேர்வுகள் ஃபுல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், மொபைல் ஆப்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், தேர்வானது உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் தேர்வு நடைபெறுமோ அதே பேட்டர்னில் இந்த மொபைல் ஆப்ஸ் மூலமாக உங்களுக்கு தேர்வானது நடைபெறுகிறது. நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோடனே என்ன செஞ்சிடும், தேர்வானது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தேர்வை முழுவதுமாக எழுதி சப்மிட் கொடுத்த பிறகு நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் அதில் தவறானது, எத்தனை கொஸ்டின் சரியானது, அதற்கு மதிப்பெண்கள் என்ன, டோட்டலாக ஓவரால் ரேங்க் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த தேர்வானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ஜூலை 1 ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆகஸ்ட் 1 நம்மளுடைய வினா வங்கிகள் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு பிளான் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். தற்பொழுது இந்த ஆன்லைன் தேர்வில் டிஆர்பியினுடைய தேர்வின் தேதிகள் மாற்றப்பட்டு இருப்பதன் காரணமாக ஏற்கனவே உங்களுக்கு ஆன்லைன் தேர்வுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் பிளானுடைய ஷெட்யூல் ஆனது மாற்றி அமைக்கப்பட்டு புதிய பிளானானது இன்றிலிருந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய அளவிற்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே புதியதாக தேர்வில் இணைய விரும்பக்கூடிய நண்பர்களும் சரி, ஏற்கனவே தேர்வில் நான் கலந்துக்கிருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சரி, இந்த பிளானை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானானது உங்களுக்கு செப்டம்பர் 9 வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த பிளானை கொடுத்துருக்கேன். அனைத்து தகவலுமே உங்களுக்கு இதில் என்ன செஞ்சிருச்சு, டோட்டலாக இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ இது வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த பிளானை நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அதனை பற்றிய முழுமையான தகவலானது இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தாள் 1 புதிய தேர்வு கால அட்டவணை, தாள் 2 புதிய தேர்வு கால அட்டவணை, ஸோ இது இரண்டையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸ்லையுமே நான் என்ன செய்கிறேன், இதனுடைய பிடிஎஃப்பை கொடுக்குறேன். ஸோ நண்பர்கள் இதனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தேர்விற்கு இணைய விருப்பம் உள்ள நண்பர்கள் குழுவை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம், இந்த தேர்வில் இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சொன்னோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 நடைபெறக்கூடிய தேர்வுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டன் இங்கிலீஷோ இதிலிருந்து உங்களுக்கு வினாக்களானது கேட்க போகிறோம். அதே மாதிரி சயின்ஸ் பேப்பர் 1 சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டிங் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் வைஸாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இந்த டெஸ்ட்ல தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி சைக்காலஜி ரெண்டையுமே நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ சயின்ஸ்ல இருந்து தான் நம்ம மற்றது பார்க்கணும். அப்போ இந்த சயின்ஸில் வந்து நான் இப்போ எப்படி உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 6th-8th வரைக்கும் இருக்கக்கூடிய லெசனில் டாபிக் வைஸாக நான் என்ன செஞ்சிட்டேன், பிரிச்சுட்டேன். பிரித்து ஒரு நாளைக்கு 2 டாபிக்ங்கிறத எளிமையான முறையில் உங்களுக்கு படித்து நம்மளுடைய இலக்கு அதிக மதிப்பெண் பெறணும், அதே மாதிரி குறைந்தது நம்ம பாஸ் ஆகணும், அடுத்து நியமன தேர்வுக்கு போகணும் என்பதற்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், சின்ன சின்ன பாடமாக தான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், படிச்சுட்டு அன்னைக்கு தேர்வை சிறந்த முறையில் எழுதுங்க, உங்களுக்கு வெற்றி உறுதியாகும். இந்த தேர்வு கால அட்டவணை இனி வரக்கூடிய நாட்களில் எந்த வித மாற்றமுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம். இதை ஃபுல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஇடி பேப்பர் 1 நான் இன்று 11 நடைபெறக்கூடிய தேர்வானது அளவீடுகள், சரிங்களா, சயின்ஸில் அளவீடுகளும் அதே மாதிரி விசையும் இயக்கமும். இந்த அளவீடுகள்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவீடுகள்ங்கிறது 6th உங்களுக்கு இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா
செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது, அதே மாதிரி எயித்தில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. அப்போ சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடியது, செவன்த்தில் இருக்கக்கூடியது, எயித்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மூணு லெசனுமே, இந்த அளவீடுகள்ங்கிற இந்த மூணு லெசனுமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி விசையும் இயக்கமும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது, அதே மாதிரி செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது, செவன்த்தில் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது, அதே மாதிரி எயித்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது. அப்போ இந்த விசையும் இயக்கமும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், இந்த மூணு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாமே என்ன செஞ்சிடணும், ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இது இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கக்கூடியது. அப்போ ஒரு முதல் நாள் நீங்கள் தேர்வு எழுதக்கூடியது சயின்ஸும் இங்கிலீஷும் முதல் நாள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தேர்வானது எழுத போகிறீங்க. அதில் நான் எப்படி உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்குறேங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அந்த டாபிக் வைஸாக கொடுத்துருக்கேன், அந்த டாபிக் என்னென்ன ஸ்டாண்டர்டில் இருக்குதுங்கிறத நீங்கள் சிக்ஸ்த் டு எயித்து புக்கை வச்சு ஃபுல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு தெரியாத நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அந்த பிடிஎஃபை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ முதல் நாள் வந்து சயின்ஸும் இங்கிலீஷும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அடுத்து இரண்டாவது நாள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோம், ஆகஸ்ட் வந்து 12, இரண்டாவது நாள் ஆகஸ்ட் 12 வந்து நம்மளுக்கான இரண்டாவது நாளுக்கான தேர்வு. ஸோ இந்த நாளுக்கான டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன், முதல் நாள் சயின்ஸ் கொடுத்தேன், அடுத்த நாள் நான் என்ன செய்யறேன், சோசியலுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நான் வந்துடுறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, சோசியல் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதை பார்க்கும் பொழுது சோசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் என்ன செஞ்சுருக்கேன், பல டெஸ்ட்டுகள் உங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு, 20க்கும் மேற்பட்ட டெஸ்டானது நான் அந்த சோசியலுக்கு நம்மளுடைய சேனல்லையே நான் என்ன செஞ்சுருக்கேன், ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால இந்த எக்ஸாமை நான் எப்படி வச்சிருக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வைஸாக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன். ஸோ சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சோசியல், சோசியல்னாலே நம்மளுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதே மாதிரி ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். இந்த பேப்பர் ஒன்றுக்கு எக்கனாமிக்ஸ் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மூணையுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க, இதில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் ஆனது கேட்கப்படும். அடுத்து நான் என்ன செஞ்சுருக்கேன், மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், உங்களுக்கு 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க செகண்ட் டேட்டுக்கு. அதே மாதிரி தேர்டு, மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸும் கொண்டு வந்துட்டேன். ஸோ சயின்ஸும் இங்கிலீஷும் கொண்டு வந்துட்டேன். அப்போ முதல் நாள் சயின்ஸும் இங்கிலீஷும் வந்துடுது, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸும் வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், ஸோ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த லெசன் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்குது. சரிங்களா, சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் 1 இருக்குது, அதே மாதிரி 7th டைம் 1 இருக்குது, அதே மாதிரி 8th வந்து பார்த்தீங்கன்னா டைம் 1 இருக்குது. ஸோ இந்த மூணு லெசனுமே நீங்கள் என்ன செய்றீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறீங்க. அடுத்து தாவரங்கள் வாழும் உலகம், தாவரங்கள் வாழும் உலகங்கும் போது உங்களுக்கு 6th அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7th சரிங்களா, 7th தேர்ட் டைம்லையும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது ஒரே லெசன் தான், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 1 by 1 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 9 வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஷெடியூல் கொடுத்துருக்கேன். இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கானது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நண்பர்கள் முழுமையாக இதனை பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு எந்த டாபிக் இருக்குதுங்கிறத இந்த பிடிஎஃபை பார்த்து படிங்க. இப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. இந்த தேர்வில் இணைய விரும்பக்கூடிய நண்பர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம், இணைந்து கொள்ளலாம். இந்த தேர்வானது தினம்தோறும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருவோம். மொபைல் ஆப்ஸில் கொடுக்கக்கூடிய தேர்வானது உங்களுக்கு எக்ஸாம் டேட் வரைக்கும் அந்த தேர்வு இருக்கும், ஆன்லைன் தேர்வு. ஒரு தேர்வை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், 5 எழுதிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், 5 வந்து என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வர்ற வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன்லேயே இருக்கும், அழியாது. எப்போ வேண்டாலும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை எழுதிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை குழுவில் பயிக்கக்கூடிய நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.